ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி அர்மேனியா ஜாபை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிளியரான்னு தெரியல, ஆனால் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தம்பி எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தான், அக்கா டெலிவரி பாய்க்கு அங்கே எப்படி அக்கா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவனுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டிருக்கான். இங்கே டெலிவரி பாய்க்கு வேக்கன்சி இருக்குது, நீ ஊரில் ஒரு 2 லாக் கொடுத்துட்டு இங்கே வந்தேன்னா எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே நீ டைரெக்டாக வரேன்னா இங்கே உனக்கு நம்ம தமிழ்நாட்டு அமௌண்ட்டுக்கு இங்கே உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னால் வண்டிக்கு இங்கே 1 லட்சம் ரூபாய், நம்ம ஒரு காசுக்கு 1 லட்சம் ரூபாய். அடுத்து இங்கே ஆண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஏதோ கம்பெனி தான் ஒன்று இருக்குது, ஆண்டெக்ஸ் கம்பெனி, அது மட்டும் தான் இங்கே ஃபுட் டெலிவரி கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனிக்கு ஒரு 25,000 ரூபா நீ ஏற்கனவே பே பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க பே பண்ணதும் அந்த ஃபுட் பேக்கு அதெல்லாம் தருவாங்க. அங்கே நீ லைசன்ஸ், இங்கே இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ், தமிழ்நாட்டு லைசன்ஸ் இருந்தால் அதை நீ வச்சிங்க ஓட்டலாம் பரவாயில்ல, ஆனால் செக்கையும் பிடிச்சா ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்குது. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ்ன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள லைசன்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இங்கே அர்மேனியாவில் நம்ம ஒரு காசுக்கு 15,000 ரூபாய் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் கிடைக்கும், நீங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணலாம். ஃபுட் டெலிவரி நீ போனேன்னு சொன்னால் ஒரு நீ ஓட்டுறது பொறுத்து, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் காலமே இப்போ ஈவினிங் வர ஹார்ட் ஒர்க் பண்ணால் 1 மந்த்துக்கு நம்ம ஒரு காசுக்கு ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதில் ஃபுட்டுக்கும் ரூமுக்கும் போயிட்டு 50-60 ஆக்கலாம். ஆனால் நீ வேலைக்கு போகமாட்டேன், நான் ரூமில் தான் இருப்பேன்னு சொன்னால் அது எதுவுமே கிடைக்காது. நம்ம இங்கே எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரொம்பவே டெலிவரி பாய்க்கு ரொம்பவே காசு தான், பிரச்சனை இல்லை. நீ வரேன்னா வா, உண்மையான காசு கொடுத்து எல்லாமே உங்கள் ஏஜெண்ட் சேஃப்டின்னா வா, அல்லன்னா நீ டைரெக்டாக உன்னை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இங்கே வா. வந்து இங்கே இவ்வளோ செலவு இருக்குது வண்டிக்கு, நீ வாடகை வண்டி எடுத்து ஓட்டலான்னு பார்த்தா வாடகை வண்டின்னு சொன்னால் எப்படி, வாடகை வண்டிக்கு டெய்லி பாதிஷார் அப்படின்னா மந்த்லி 30-60,000 ரூபா, இங்கே உள்ள காசுக்கு 60,000 ரூபாய் ஏதோ போகுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல கிளியராக, 12 மாதம் நம்ம ஒரு காசுக்கு 15,000 ரூபாய் இல்லைன்னா 20,000 ரூபாய் மாதம் வாடகை வண்டின்னா போவோம், அது நஷ்டம். அப்படி எடுத்து ஓட்டலான்னு சொன்னால் இங்கே வரேண்டாம், அது வேஸ்ட்டு. சொந்த வண்டி அர்மேனியாவில் எடுத்து ஓட்டுறனா ஓகே, நீங்கள் இங்கே வந்தால் செட்டில் தான். வாடகை வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இங்கே வரவே வேண்டாம், அது வேஸ்ட்டு. நீங்கள் இல்லை இப்படி அதுவும் டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லல, இங்கே 60-70,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாலும் வேஸ்ட்டு. அதுவும் இப்போ நிறைய தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஃபுட் டெலிவரிக்கு இங்கே வராங்க, அதனால் பசங்கள்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க டெலிவரிக்கு இப்போ கம்மி தாக்கா காசு வருது, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க டெலிவரிக்கு, அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க பசங்க. தெரியல, ஆனால் வரலாம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப உழைச்சா நல்ல சம்பாதிக்கலாம் இங்கே. இங்கே ஓகே தான், டெலிவரி பர்சனுக்கு ஓகே தான், இங்கே நம்பி வரலாம். ஆனால் ரொம்ப காசு கொடுத்து வரேன்னா, ஏன்னா இங்கே அங்கேயும் ரொம்ப காசு கொடுத்து இங்கே வந்து நிறைய செலவு இருக்கும். ஒரு ஃபுட் டெலிவரி பாய்னா ரொம்பவே செலவு இங்கே இருக்கும், வண்டிக்கு பார்க்கணும், லைசன்ஸ் பார்க்கணும், அங்கே கம்பெனி ஆண்டெக்ஸ் கம்பெனிக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும், அது ரொம்பவே இருக்கும். அதனால் நீங்கள் யோசிச்சு வரதுனால வாங்க. உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இவ்வளோ இருக்கும், அடுத்து போக போக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். இவ்வளோ வந்தும் கிடையாது, நமக்கு முதலாளிக்கு நம்ம பிடிச்சி நம்ம ஒர்க்கு நமக்கு குட் கம்பே அப்படி தானே, ஸ்டார் குட் ஸ்டார் வந்துட்டு இருந்தால் ஒரு 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்களா, அதில் 4 ஸ்டார் வர கொடுத்துருந்து உங்களுக்கு மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி நிறையவே வரும், அப்போ உங்களுக்கு நிறையவே சேலரி கிடைக்கும். அது உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான், இங்கே எல்லாமே உங்கள் ஹார்ட் ஒர்க் வரணும் பாங்க. சொல்லியிருக்க வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே உண்மை தான். இந்த வீடியோ பார்த்து வரனா இங்கே வரலாம், உண்மையில் வரலாம். அங்கே ஊரில் நீங்கள் காசு ரொம்ப கொடுத்துட்டு வராதிங்க, சரியா தம்பி? நீங்கள் கமெண்டில் கொடுத்துட்டு கேட்டிருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு வேண்டி தான் திரும்ப ஃபுட் டெலிவரி ஜாப் எப்படின்னு சொல்லி திரும்ப இது போட்டது.